வணக்கம். ஃபால்டைனி டியரில் நம்ம ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்ப்போம். அதில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டாபிக் லீனியர் டிபெண்டன்ஸ் அண்டு லீனியர் இன்டிபெண்டன்ஸ். லீனியர் டிபெண்டன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லீனியர் டிபெண்டன்ஸ், த ஃபங்க்ஷன்ஸ் 5(1, 5(2) டிஃபைண்டட் ஆன் அண்ட் இன்டர்வல் ஐ. இன்டர்வல் ஐயில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க, ஒன்று 5(1), இன்னொன்று 5(2). இதுதான் நம்ம லீனியர் டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போனா இஃப் தேர் எக்ஸிஸ்ட் டூ கான்ஸ்டன்ட், ரெண்டு கான்ஸ்டன்ட் எடுத்திருக்காங்க, ஒன்று C1 இன்னொன்று C2. ரெண்டு கான்ஸ்டன்ட்டுமே நம்மளுக்கு ஜீரோவாக இருக்காது. இப்போ நம்மளுக்கு டோட்டல் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். அப்போ C1(5(1)(x) ப்ளஸ் C2(5(2)(x) ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் ஆன் ஐ. இப்படி இருந்தால் தான், ஃபுல்லாக இருந்தால் தான் நம்மளுக்கு லீனியர் டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் வந்து ஜீரோவாக இருக்காது லீனியர் டிபெண்டன்ஸில். நெக்ஸ்ட்டு லீனியர் இண்டிபெண்டன்ஸ், டூ ஃபங்க்ஷன்ஸ் 5(1, 5(2) ஆர் செட் டு பி ஏ லீனியர் இண்டிபெண்டன்ட் ஆன் ஐ இஃப் தே ஆர் நாட் லீனியர்லி டிபெண்டன்ட். அதாவது 5(1, 5(2) ஃபங்க்ஷன் எடுத்திருக்காங்க, இதுதான் நம்ம லீனியர் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறோம். எப்போ சொல்லணும்னா டிபெண்டண்ட்டாக இல்லைனா அதை நம்ம லீனியர் இண்டிபெண்டன்ஸ் சொல்லலாம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்திருப்போம், 5(1, 5(2) ஆர் லீனியரி இண்டிபெண்டன்ட் ஆன் ஐ இஃப் த கான்ஸ்டன்ட் C1, C2 ரெண்டு கான்ஸ்டன்ட் சச் தட் C1(5(1)(x) ப்ளஸ் C2(5(2)(x) ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஜீரோ இருக்கும். இதில் லீனியர் இண்டிபெண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் C1(C2)0. இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்து லீனியர் டிபெண்ட்டாக இல்லை லீனியர் இண்டிபெண்ட்டாக அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம வேறு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், ரேன்ஸ்கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ரேன்ஸ்கேனுடைய ஃபார்முலா, ரேன்ஸ்கேன் ஆஃப் 5(1, 5(2) ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் 5(1, 5(2) மாடுலஸ் ஆஃப் 5(1)-5(2)-. இதுக்கு நம்ம டிட்டர்மின் எடுக்கிறோம், ஆன்சர் வந்து ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடச்சிச்சின்னா லீனியர் டிபெண்டன்ஸ் சொல்லலாம். ஆன்சர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ வேல்யூஸ் வந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ப்ராப்ளம் 5(1)(x) ஈக்குவல் டு சைன் எக்ஸ், 5(2)(x) ஈக்குவல் டு e^(ix) ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட். 5(1)(x) வந்து கொடுத்துருக்காங்க சைன் எக்ஸும், 5(2)(x) வந்து e^(x)ம் கொடுத்துருக்காங்க. இப்போ 5(1)(x) வந்து சைன் எக்ஸ், 5(2)(x) வந்து e^(x). இதை டிஃபரன்ஷியபிள் பண்ணால் 5(1)-(x) ஈக்குவல் டு சைனை பொறுத்து பண்ணால் காசு, e^(x)ஐ பொறுத்து பண்ணால் i(e^(ix) அப்படின் கிடைக்குது. ரேன்ஸ்கேன் ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரேன்ஸ்கேன் ஆஃப் 5(1, 5(2)(x) ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 5(1) இருக்கிற இடத்துல சைன் எக்ஸு, 5(2) இருக்கிற இடத்துல e^(ix), 5(1)-(x) இருக்கிற இடத்துல காஸ் எக்ஸு, நெக்ஸ்ட்டு 5(2)-(x) இருக்கிறதுல i(e^(ix). இதை நம்ம டிட்டர்மின் எடுக்கிறோம். டிட்டர்மின் எடுக்கும்போது e^(ix) இன்ட்டு சைன் எக்ஸ் இன்ட்டு ஐ மைனஸ் காஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, அதை நம்மளுக்கு ஜீரோவாக கிடைக்கல, அதனால் இதை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 5(1)(x) ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், 5(2)(x) ஈக்குவல் டு 3(e^(ix) ப்ளஸ் e^(-) காஸ் எக்ஸ். இதை எப்பயும்போல் நம்ம நார்மலாகவே ரேன்ஸ்கேனில் யூஸ் பண்ணி போடலாம். இப்போ இது 5(1)(x)ம் இது 5(2)(x)ம் நம்ம போடலாம். பட் நம்ம டிட்டர்மெண்ட் எடுக்கும்போது வேல்யூஸ் கொஞ்சம் பெருசாக போகும், அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி போடுறதுக்குள்ளே டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதனால் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், காஸ் எக்ஸுகள் எப்படி இல்லைனாலும் e^(ix) ப்ளஸ் e^-(ix)/2 தெரியும். இப்போ இந்த டேர்மில் வந்து பார்த்தோன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2(cos(x) ஈக்குவல் டு e^(ix) ப்ளஸ் e^-ix)னு கிடைக்கும். அப்போ இந்த டேர்முக்கு பதிலாக 2(cos(x) அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 5(2)(x) ஈக்குவல் டு 3(2)(cos(x) அப்போ 6(cos(x)ன்னு கிடைக்கும். இப்போ இதை நம்ம 5(2)(x)ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 5(1)-(x) ஈக்குவல் டு -sin(x), 5(2)-(x) இதை டிஃபரன்ஷியபிள் பண்ணால் -6(sin(x). இப்போ ரேன்ஸ்கேம் ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ cos(x)(6)-cos(x) -sin(x) -6(sin(x)ன்னு இருக்குது. இதை டிட்டர்மின் எடுக்கிறோம். டிட்டர்மின் எடுக்கும்போது ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு ஜீரோ கிடச்சுன்னா நம்ம லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ.